ஹலோ நண்பர்களே நான் உங்கள் தோழி கதை பேசி இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சிறுகதை தண்டனை இது ஒரு தாயின் தீரம் வாங்க கதைக்குள்ளே போவோம் இந்த ராத்திரி குளிருக்கு மத மதப்பாக தான் இருக்குது புது சரக்கு இன்னும் கொஞ்சம் கிடச்சிருந்தா நினைக்கும்போது எச்சில் ஊறியது அவனுக்கு கூடாது இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தா ஃப்ளாட் ஆயிடுவோம் அப்புறம் தொழில் கெட்டு போயிடும் பின் சீட்டில் உட்கார்ந்தவன் அப்படியே காலை தூக்கி ஓட்டுநர் சீட்டின் மேல் போட்டு உடம்பை வளைத்து படுத்தான் சுகம் தூக்கம் தூக்கமாக வந்தது மணி என்ன இருக்கும் ஒரு மணி இருக்குமா இந்த நைட் ஷிஃப்ட் வண்டி ஓட்ட வந்தால் இதுதான் பேஜாறு ஒருத்தன் கூட கம்பெனிக்கே கிடைக்க மாட்டேங்கிறான் இருந்தாலும் இதுதான் வசதி எந்த பார்ட்டி வந்தாலும் போட்டியே இல்லையே காலையில் இருந்து இரவு பத்து மணி வரை பரபரப்பாக இருக்கும் அந்த ரயில் நிலைய பாதை சந்தடி அடங்கி அங்கொன்றும் இங்கொன்றுமாய் இரு சக்கர வாகனங்கள் மட்டும் கடந்து சென்று கொண்டிருந்தன அந்த போதை மயக்கத்தில் இருந்தாலும் இப்போ ஒரு ட்ரெயின் வரும் ஆளுங்க இறங்கி வருவாங்க பார்க்கலாம் ஏதாவது கிடைக்குதான்னு மனதுக்குள் நினைத்து கொஞ்சம் விழிப்பாக்கி கொண்டான் ஆட்டோ வருமா தயக்கத்தோடு ஒரு பெண் குரல் சட்டென விழித்தவன் கண்ணை திறந்து பார்த்தான் நாற்பதுக்குள் இருக்கலாம் சேலையை இழுத்து போர்த்தி கொண்டிருந்தாலும் இந்த இருளிலும் அழகு பளிச்சிட்டது கழுத்தில் போட்டிருந்த நகைகளும் கண்களை உறுத்தின தோளில் ஒரு பையை தொங்கவிட்டிருந்தால் கண்கள் மிரளுவது போல் பார்த்து கொண்டிருந்தன சட்டென்று வாயை திறந்து பேச போனவன் வேண்டாம் வாயை திறந்தால் குடித்த வாடை வந்துவிடும் அப்புறம் போய்விட்டால் பாடுதான் கீழே இறங்கி ஓட்டுநர் இருக்கையில் உட்கார்ந்து முகத்தை திருப்பியவாறு எங்க போகணும் லட்சுமிபுரம் வரைக்கும் மெதுவாய் சொன்னது எவ்வளவு கேட்பீங்க எப்பவும் இருநூறு ரூபாய் கேட்போம் ராத்திரி அன் டைம் ஐம்பது சேர்த்து கொடுங்க பதில் ஏதும் பேசாமல் ஏறி உட்கார்ந்து கொண்டால் அந்த பெண் மனதில் சுறுசுறுப்பு ஏற ஓட்டுநர் முன் இருந்த கண்ணாடியில் பார்த்தான் இருட்டு உள்புறம் இருந்தாலும் பெண்ணின் பலிர் என்ற வெண்மையும் கழுத்திலும் காதிலும் இருந்த நகைகள் அந்த பெண்ணுக்கு பேரழகை கொடுத்தன இன்னும் ட்ரெயின் வரலையே அதுக்குள்ளே இந்த பெண் எப்போ வந்து இறங்குச்சு அடடா இப்போ என்ன பண்ணலாம் வண்டியை ஸ்டார்ட் செய்தவன் அந்த பெண் கவனிக்காதவாறு கால் சட்டை பையில் இருந்த செல்லை எடுத்து எழுது கையில் பட்டன்களை அழுத்தினான் இந்த பார்ட்டியை கொண்டு போகிற இடத்துல ரெடியாக இருப்பானுங்க நினைத்தவன் போன மாதம் அந்த பெண்ணை முடித்ததுக்கே நீ மட்டுமானு சண்டைக்கு வந்தானுங்க வண்டி வேகம் பிடிக்க ஆரம்பித்தது ஜான்சையின் நினைவுகளும் பின்னோக்கி வேகம் பிடித்தன அம்மா கதவை திறந்தவுடன் கட்டி கொண்ட மகளை மெல்ல தள்ளிவிட்டு ஏண்டி அறிவிருக்கா நடு ராத்திரி வராதேன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் போமா உன்னை பார்க்கணும்னு ஆசையாக வந்தா இப்போ எதுக்கு இப்படி கூப்பாடு போடுற மகளை உடனே உள்ளே இழுத்து கதவை சாத்தி மணி என்ன பாத்தியா ரெண்டு மணி இன்னும் ரெண்டு மணி நேரம் அங்கேயே உட்காந்துட்டு கொஞ்சம் விடிஞ்சப்புறமா வந்தா என்ன வீட்டில் ஆம்பளைங்க இருந்தாலாவது ஃபோன் பண்ணனையானா அனுப்பலாம் முணுத்து கொண்டாள் ஏமா இப்படி பயந்து சாகிற எனக்கு ஒன்றும் ஆகாது தைரியமாக இரு பெங்களூரில் எல்லாம் நாங்கள் ராத்திரி எல்லாம் பார்க்க மாட்டோம் அது வேற இது வேற நாம் அளவுக்கு புழங்குற டவுனுக்குள்ளே இருக்கலை அம்மா ப்ளீஸ் எனக்கு ராத்திரி முழுக்க ட்ரெயினில் வந்த டயர்டாக இருக்குது நான் போய் தூங்குறேன் காலையில் உன் புலம்பலை கண்டினியூ பண்ணு மகள் தூங்க போய்விட்டாள் இவளுக்கு தூக்கம் போயிற்று திமிரும் காலை போல் பெண் பார்த்தவுடன் சபலம் அடையும் உடல்வாகு இப்படி நடுராத்திரி வீட்டுக்கு வருகிறாள் ராத்திரி பத்து மணிக்குள் வரப்பார் என்று எவ்வளவு சொன்னாலும் கேட்ட கேட்க மாட்டேன் என்கிறாள் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிட்டால் ஐயோ நினைக்கும்போதே குலை நடுங்குகிறதே ச்சே நான் ஏன் இப்படி நினைக்கிறேன் ஒரு காலத்தில் என்னை போல் தைரியசாலி இருக்க முடியாது அப்படிப்பட்ட நான் இந்த பெண் பிறந்து வளர வளர பயந்து சாகிறேன் என்ன செய்வது இவள் அப்பா உயிரோடு இருந்திருந்தால் பயமில்லாமல் இருந்திருப்பேனோ என்னவோ இவளுக்காகவே வாழ்ந்து இவளை ஏன் நினைத்து கொண்டே இருப்பதால் கூட இவளுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று பயப்படுகிறேனோ ஆட்டோ பறந்து கொண்டிருந்தது ஓட்டி கொண்டிருந்தவன் மனம் பரபரப்புடன் இருந்தது பின்னே அழகான பெண் இருக்க கூடவே நகைகள் பவுன் தேரும் ஆட்டோ வழி மாறி இடப்பக்கம் வளைந்தது பின்னால் இருந்த பெண் வழி மாறியதை உணர்ந்து ஏதோ சொல்ல முற்பட ஆட்டோவில் இருந்தாற்போல் படு பயங்கரமாக முறுக்கி எதிரில் பிரம்மாண்டமாக தெரிந்த பாலத்தில் பறந்தது இதென்ன சட்டென தன் தலைமேல் இருள் கழுவது போல உணர எதிரில் என்ன இருக்கிறது என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் வண்டி கட்டுப்பாடு விலகி ஐயோ நிறுத்த முயற்சிப்பதற்குள் பாலத்தின் கைப்பிடியில் மோதி தடுமாறி கீழே கீழே தூக்கி வீசப்பட்டான் நிகழ்வு நடந்த நிமிடத்திற்கு முன் அவன் தலையில் போர்த்து இருந்த துணியை உருவிக்கொண்டு கீழே உருண்டு விழுந்திருந்த அந்த பெண் தடுமாறி எழுந்து துணியை அந்த பையிலேயே சுருட்டி வைத்துக்கொண்டு அந்த பாதையிலே நடந்து இருளில் மறைந்து போனாள் காலையில் ஆட்டோ முழுவதுமாக நொறுங்கியும் ஆள் பாலத்தின் கீழே இறந்தும் கிடந்தான் உடல் பிரேத பரிசோதனையின் போது குடித்திருப்பது உறுதி செய்து குடிபோதையில் வண்டியை கைப்பிடி சுவரில் மோதி ஆள் தூக்கி வீசப்பட்டு இறந்து விட்டான் என்று முடிக்கப்பட்டது மருத்துவமனையில் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் ஜான்சி ஜான்சி நர்ஸ் கூப்பிட தூக்க மயக்கத்தில் இருந்த அந்த பெண் விழுக்கென்று நிமிர்ந்து நர்ஸை நோக்கி விரைந்தாள் உங்க பெண் முழிச்சுக்கிட்டாங்க உங்க பெயரை சொல்லி கூப்பிடுறாங்க சீக்கிரம் பார்த்துட்டு வந்துடுங்க பரபரப்போடு ஓடினாள் ஜான்சி மகளின் அருகில் சென்றவள் ஒரு மாதமாய் கோமாவில் இருந்து கண் விரித்து தன்னை பார்த்த மகளை கண்டதும் மகிழ்ச்சியோடு கவலைப்படாத இடா செல்லும் உன்னை அளவுக்கு கொடுமை பண்ணின அந்த ஆட்டோக்காரனை என் கையாலேயே தண்டனை கொடுத்துட்டேன் மகளின் தலையை வருடிக்கொண்டே கொண்டே சொன்னால் அந்த வீரத்தாய் நன்றி எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க